பாபாவை நாம் எங்கெங்கோ தேடுகிறோம். உண்மையிலேயே நாம் பாபாவின் பக்கத்தில் இருக்கும் பாக்கியம் உள்ளவராகத்தான் இருக்கிறோம். அப்படியிருந்தும் அதை நாம் உணர முடிவதில்லை. காரணம், நாம் சாயி பாபாவின் போதனைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். அவர் போதனைகளை புரிந்து கொண்டு அதை முழுமையாக கடைபிடித்து சரியான வழியில் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் சாயி பாபாவின் சொல் கேட்டு நடந்து கொண்டால் உண்மையிலேயே நாம் சாயி பாபாவின் செல்லப்பிள்ளை ஆகிவிடுவோம். அவரின் அன்பிற்கு பாத்திரமான பிரியமான குழந்தையாகவும் மாறிவிடுவோம். அப்போது நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நமக்கு வேண்டியதை பாபாவிடம் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டு சாயி பாபாவின் பக்கத்திலேயே அமைதியாக இருப்போம். அதுவே போதும். நமக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து, நாளையே கொடுத்து உன்னை நலமோடு வாழ வைப்பார். சாயிபாபா எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார் என்பதையும் உன்னை உணர வைப்பார். தூய உள்ளத்தோடு பாபாவை வணங்குவோம். பாத கமலங்களை தொட்டு வணங்குவோம். அவர் ஆசீர்வாதம் பெற்று வரும் காலத்தில் வளமோடு வாழ்வோம். இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.